கேள்விகள். உடலின் முழு எடையையும் தாங்குதற்கேற்ற வலுவான எலும்பு இடுப்பெலும்பு. பாம்பை கண்டபோது ரவி வேகமாக ஓடி தப்பித்தான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன் அட்ரினலின். சுரப்பிகளை அதன் இருப்பிடத்தோடு பொருத்துக. தைராய்டு சுரப்பி கழுத்து, தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு, இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்புக்குழி, பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது? ரஷ்யா. வேர்க்கடலை தாவரத்தில் இலைப்புள்ளி நோய்க்கான காரணி? செர்ஹோஸ்பெரா பரசினேட்டா. யுகாவா விசை இவற்றிற்கிடையில் ஏற்படுகிறது? புரோட்டான் நியூட்ரான். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது உணவு பாதையின் பாகங்கள் சரியான வரிசையில் அமைந்துள்ளது? வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இறைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலவாய். காற்றுவழி மகரந்த சேர்க்கை என்பது அனிமோஃபிலி. பின் வருவனவற்றுள் எது தூய்மையற்ற பருபொருள்? வெப்பப்படுத்தப்பட்ட இரும்பு சல்ஃபர் கலவை. கோவிட்-19 ஆல் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு முதன்மையாக பாதிக்கும் உறுப்பு நுரையீரல்கள். ஃப்ளோயம் உணவை அனைத்து திசைகளிலும் கடத்துகிறது. சைலம் டேஷ் கடத்துகிறது. வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பாகத்திற்கு நீர் மற்றும் கனிமங்கள். திரவ திண்ம கூழ்ம கரைசல் கீழ்கண்டவற்றுள் ஒன்று ஜெல்லி. செம்மண்ணில் அதிகமாக காணப்படும் வேதியியல் பண்புகள் இரும்பு மற்றும் மாங்கனீஸ். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. நீர் சுழற்சியை சரியான வரிசைப்படுத்துக. ஆவியாதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்வித்தல், மழைப்பொழிவு. ஃப்ளோயத்தை எந்த வகை செல்கள் காணப்படுவதால் ஆஞ்சியோஸ்போம்கள் ஜைம்னோஸ்போம்களில் இருந்து வேறுபடுகின்றன? சல்லடை குழாய்கள். சலவை தூளில் உள்ள பகுதி பொருட்கள் கால்சியம், ஆக்சிஜன், குளோரின். தைராய்டு சுரப்பின் வலது இடது கதுப்புகளுக்கிடையே காணப்படுவது இஸ்துமஸ். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். அடிவழி மண்டலம் பூமிக்கு அருகில் உள்ளது. அடுக்கு வழி மண்டலம் மேகங்கள் உருவாகிறது. இடைவெளி மண்டலம் குறைந்த அளவு ஆக்சிஜன். அயனி மண்டலம் ஓசோன் படலம் காணப்படுகிறது. விடை இதில் தவறான விடை. அடுக்கு வழி மண்டலம் மேகங்கள் உருவாகிறது. அயனி மண்டலம் ஓசோன் படலம் காணப்படுகிறது. ஹைலம் இதனுடன் தொடர்புடையது சிறுநீரகம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருவதற்கு காரணம் டேஷ் பயன்படுத்துதல் செயற்கை உரம். ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 கேட்கப்பட்ட கேள்விகள். சோசியல் சயின்ஸ். பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை நிர்வாகம் செய்பவர் யார்? மேயர். பாலூறு மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது? செவ்வந்தியர்கள். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் ஆகும். அடுத்த நட்சத்திரம் டேஷ் ஆகும். ஆல்பா சென்டாரி. கூற்றை ஆய்வு செய்க. கூற்று கரிசல் மண் தக்காண பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானது. காரணம் நெல் மற்றும் கோதுமை கரிசல் மண்ணில் நன்கு வளரும். ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. கரணத்தியளவர் என்ற பிரிவினரை அடக்கிய குழு என் பேராயம். சரியான விடையை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் மக்களவையை கலைக்க முடியும்.
அரசியலமைப்பை மீறிய குற்றங்களின் அடிப்படையில் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரை பதவி நீக்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்த பின் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடர முடியாது. விடை, சரியான விடை பி மற்றும் டி. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கையும் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம் திருப்பூர். கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கூற்று: எகிப்து செல்வம் கொழித்த நாடாகும், ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. காரணம், வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட கப்பல்கள் பற்றியும் இபன் பதூதா கூறியுள்ளார். ஆன்சர்: காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கீழ்கண்டவற்றை பொறுத்துக: மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் 6 மாதம், புதிய சிறுவர்களுக்கான ஒரு முறை வரி 15 வருடங்கள், பாதசாரி வரிக்கோட் பாதை, ஸ்வச்ச சஃபர் சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம், பிரேசிலிய பிரகடனம், பன்னாட்டு மாநாடு. யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர் மரியாதை ராமன். நால்கோ நிறுவனம் டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது 1981. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். பெரியார் தேசிய பூங்கா காட்டெருது, கிரீக் தேசிய பூங்கா சிங்கம், கார்பெட் தேசிய பூங்கா புலி, சுந்தரவன தேசிய பூங்கா வங்காள புலி. ஆன்சர்: பெரியார் தேசிய பூங்கா காட்டெருது. இது தவறான விடை. சரியான விடை பெரியார் தேசிய பூங்கா யானை மற்றும் புலி. கூற்று: தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மழையின் மலைப்பொழிவு மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர்: கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 1957 அமைக்கப்பட்ட தேசிய நாட்காட்டி குழுவின் தலைவர் யார்? மேகநாத் சாஹா. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வாவுசி பதிவு செய்த ஆண்டு 1906 அக்டோபர் 16. நன்றி. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ.